எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த சால்ட் வாட்டர் ஃபிஷ் தாங்க நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த டேங்கை செட்டப் பண்ணி 1.5 வருஷம் இருக்கும். முதலாவது நான் உங்களுக்கு இந்த ஃபிஷ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அடுத்ததாக வந்து டேங்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறான்னு மேலோட்டமாக காட்டுறேன். கடைசியாக ஃபீடிங் டைம் இந்த மீன்களுக்கு நான் இதுக்கு வந்து ஃப்ரோசன் பிரைன் ஷிம் ஃபீட் பண்ண போகிறேன். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் போய் டேங்கை பார்க்கலாம் வாங்கோ. இந்த மீன் தொட்டியை வந்து லிவிங் ரூமில் வைத்திருக்கிறோம். விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தாலே அவருடைய பார்வை வந்து உடனே மீன் தொட்டி மேலே தான் இருக்கும். இந்த டேங்குடைய சைஸ் வந்து 245 லிட்டர்ஸ். கேபினட்டையும் டேங்கையும் செட்டாக வாங்கினான். ஸ்டைலான ஓக் ஃபர்னிச்சர் டிசைன், நிறம் வந்து லைட் கிரே. டேங்குக்குள்ளே 2 ராக் ஸ்ட்ரக்சர் ஆக்வாஸ்கேப் பண்ணியிருக்கிறோம். ஓரளவுக்கு வசதியான ஷேப்பான ராக்ஸ் அமைஞ்சபடியாக சுலோபமாக இந்த 2 ஸ்ட்ரக்சரையும் அமைக்கக்கூடியதாக இருந்தது. இந்த டேங்குக்கு நான் கனஸ்டர் ஃபில்டர் தான் பாவிக்கிறேன், ஃப்ளூவல் 407. ஒரு ஆரோக்கியமான சால்ட் வாட்டர் டேங்குக்கு வாட்டர் ஃப்ளோ சர்க்குலேஷன் வந்து அவசியம். அதுக்கண்டு நீங்கள் வைஃப் மேக்கர் வாங்கலாம். கிளவுன் ஃபிஷ் இல்லாமல் சால்ட் வாட்டர் ஃபிஷ் தாங்க வச்சுருக்க முடியுமா? கிளவுன் ஃபிஷ் மீங்களை பார்த்ததுலேருந்து தான் எனக்கு சால்ட் வாட்டர் ஃபிஷ் தாங்க செட்டப் பண்ணணும்னு ஆசையே வந்துச்சு. ஃபைண்டிங் நீமோ படத்துக்கு பிறகு இந்த மீன்கள் வந்து செம ஃபேமஸ். இந்த மீன் இனத்தில் பெண் மீன் தான் ஆண் மீனை விட பெருசாகவும் இருக்கும், டொமினண்ட்டாகவும் இருக்கும். ஒரு அளவான டேங்கில் 2 கிளவுன் ஃபிஷ் வளர்க்குறது தான் அட்வைசபிள். எந்த மீன் தொட்டியில் மொத்தமாக 3 கிளவுன் ஃபிஷ் வளர்க்குறேன். இந்த மீனுடைய பேர் வந்து ஸ்டோம் கிளவுன் ஃபிஷ். இந்த மாதிரி கிளவுன் ஃபிஷ் மீன்களை டிசைனர் கிளவுன் ஃபிஷ்னு சொல்லுவீனம். எனக்கு ஸ்டோம் கிளவுன் ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே பிடிச்சி போயிட்டு எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னதுண்டா, நான் 3 கிளவுன் ஃபிஷ்ஷையும் ஒரே நேரத்தில் டேங்கில் விட்டேனண்டா ஒத்து போகிறதுக்கு சான்ஸுகள் அதிகம். ஹையர்ஹாக்கி ஆஃப் டொமினன்ஸ் தெரிவானதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லை இதுவரையும். இந்த மீன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எங்கேயும் போய் ஒழியாமல் முன்னுக்கே நிற்கும். ஓகே, 4வது மீன் வந்து ரீகோ டாம்ஸோ. இந்த மீனை பார்த்தீங்களா, மேலே வந்து நல்ல ஷார்ப்பான நீல நிறம், அடியில் மஞ்சள், 2 மீனை ஒட்டி விட்ட மாதிரி இருக்கு. இந்த மீனை வந்து நல்ல பிகினர் ஃபிஷ்ன்னு சொல்லுவீனா, லேசில் வருத்தம் வராது. ஆனால் சரியான ஆக்கிரமிப்பான மீன் இனம் இது. இந்த மீனை விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் புது மீன் வாங்கி விட்டீங்களா, இந்த மீன் வந்து அதை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. கடைசியாக இந்த டேங்குக்குள்ளேயே இருக்கிற பெரிய மீன் எலோ டேங்க். அழகான மீன், எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும். இந்த டேங்கில் இந்த மீனுக்கண்ட ஒரு குகை இருக்குது, அது பயந்தா இல்லாட்டி இரவு நேரத்தில் போய் அங்கே தான் ஒளிஞ்சிடும். நேற்று மாலை நான் மீன் தொட்டியை க்ளீன் பண்ணான். எப்படி நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன், நான் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் நான் பாவிக்கிறேன் காட்டுறேன். பார்த்தீங்களா, ராக்ஸ் இல்லை, ஆர்டிஃபிஷியல் கொரல்ஸ் இல்லை, மண்ணில எல்லாம் பாசி லைட்டாக பிடிச்சிருந்தது. மீன் தொட்டியுடைய கிளாஸ்லேயும் வெள்ளையாக பிடிச்சிருந்தது. முதலாவதாக நான் டேங்குடைய கிளாஸை தான் க்ளீன் பண்ணுறேன் நான். அதுக்கு நான் இந்த மேக்னெட்டிக் கிளாஸ் கிளீனரை பயன்படுத்துகிறேன். நான் டேங்குடைய முன் கிளாஸையும் சைட் கிளாஸையும் சுலோபமாக க்ளீன் பண்ணிடலாம், கையை ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளே விட்டு அலையாமல். அதனால நான் அடிக்கடி முன் கிளாஸை க்ளீன் பண்ணுறேன். நான் ஈஸியாக இப்படி அழுக்க சுரண்டி க்ளீன் பண்ணலாம். முடிஞ்சோன்னு அப்படியே அந்த ஸ்க்ரேப்பர் மேலே மிதக்கும், ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். பின்னுக்கு சிவத்தோடு இருக்கிற கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த ப்ரஷ்ஷை பாவிக்கிறேன். நான் ராக்ஸிலெல்லாம் பிடிச்சிருக்கிற பாசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டூத் ப்ரஷ் பாவிக்கிறேன். நான் ரிமூவ் ஆகிற பாசி எல்லாத்தையும் கிராவர் கிளீனரை யூஸ் பண்ணி வெளியில் எடுத்துருவேன். நான் வந்து ஒவ்வொரு வாரமும் டேங்கோட தண்ணியை டெஸ்ட் பண்ணுறேன். நான் இந்த டெஸ்ட் கிட் மூலமாக வாட்டருடைய pH லெவல், அமோனியா, நைட்ரைட் அண்ட் நைட்ரேட் லெவல்ஸை தெரிஞ்சுக்கலாம். எப்படி டெஸ்ட் பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு புக்லெட்டில் இருக்குது. கொஞ்சோண்டு டேங்கோட தண்ணி எடுத்து டெஸ்ட் டியூப்பில் விட்டுட்டு கொடுத்துருக்கிற சொல்யூஷன்ஸில் சரியான அளவு ட்ராப்ஸ் விட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டெஸ்ட் டியூப் அப்படியே வைக்கணும். கலர் வந்து ஃபோம் ஆகணும்னு நாங்கள் அந்த கலர் கார்டை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கணிக்கணும், எந்த லெவலில் நைட்ரேட்டோ அமோனியோ இருக்குன்ட்டு பண்ணுற டெஸ்ட்டை பொறுத்து. இந்த மெத்தட் ஓகே, கொஞ்சம் டைம் பிடிக்கும், பட் இட் தாஸ் த ஜாப், இட்ஸ் சஃபிஷியன்ட். அடுத்ததாக நான் எப்படி கனஸ்டர் ஃபில்டரை க்ளீன் பண்ணுறேன் நான் காட்டுறேன். டேங்குடைய தண்ணியை பயன்படுத்தி ஃபில்டருடைய ஸ்பொஞ்சுகள், பயோமீடியா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கோ. நீங்கள் டப் வாட்டரை பாவிச்சிங்களண்டா தண்ணியில் இருக்கிற குளோரின் வந்து இதுவரையும் பில்டப் ஆகியிருக்கிற சேர்ந்து இருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை கொன்றும்.
நான் ஃபில்டருடைய ஸ்பஞ்சுகளை ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க மாற்றுவேன். நாளாக அதோடைய எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிடும். மற்றது ஸ்பஞ்சுகளை வந்து ஒன்றொண்டாக மாற்றணும். ஒரடியாக மாற்றினீங்களா பெனிஃபிஷியல் பாக்டீரியாட நம்பர்ஸ் வந்து டக்கண்டு குறைஞ்சிரும். இதனால அமோனியா லெவல்ஸ் வந்து சடனாக அதிகரிக்கலாம், மீன்களுக்கு ஆபத்து. வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது இதை போல் கிராவல் கிளீனர் யூஸ் பண்ணி மண்ணில் ட்ராப் ஆகியிருக்கிற டர்ட் வேஸ்ட் அழுக்கையெல்லாம் தண்ணியோட வழி எடுத்துருவேன். இதை நான் வந்து டீப் கிளீனிங்னு சொல்லுவேன். கூடுதலாக நான் வந்து ஃபுல்லாக ஒரடியாக கிளறி விடாமல் மாற்றி மாற்றி ஒரு பக்கத்தில் இருக்கிற மண்ணை கிளறி விடுவேன். அப்படியே வேஸ்ட் எல்லாம் வழியால் வந்து ஃபில்டரில் போய் சேரும். அப்புறமா ஃபில்டரை கிளீன் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி மங்கலாக இருக்கும், அப்புறம் கிளியர் ஆயிரும். நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போதும் இப்படி சேருனான். கொஞ்சம் கவனமாக இருங்கோ, நீங்கள் இதுவரை மண்ணை கிளீன் பண்ணியிருக்காட்டி இல்லாட்டி கிளறி விட்டுருக்காட்டி நீங்கள் சடனாக உடனே பண்ணும்போது அமோனியா ஸ்பைக் ஆகலாம். நான் இந்த டேங்கை ஸ்டார்ட் பண்ணத்திலிருந்தே இப்படி கிளீன் பண்ணி கொண்டு வரேன். அப்ராக்சிமேட்லி நான் ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒருக்கா 10-20% வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். நான் வந்து சால்ட் வாட்டர் வீட்டை தயார் பண்ணுறது இல்லை, நான் வந்து நேச்சுரல் சீ வாட்டர் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கிலாண்டில் நேச்சுரல் சீ வாட்டர்ன்ற கம்பெனி கடல்லிருந்து தண்ணி எடுத்து சுத்திகரிச்சுட்டு விற்கினோம். ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டுக்கு வந்து தண்ணியை டெலிவரி பண்ணிட்டு போவினோம். நான் எம்டி கண்டெய்னரை டெலிவரி அண்டு வழியில் வச்சேன்டா ஃபில் அப் பண்ணிட்டு போவினோம். ஸோ இப்படி தான் இந்த சால்ட் வாட்டர் ஃபிஷ் டேங்கை நான் மெயின்டைன் பண்ணுறேன். நான் இப்போ வந்து மீன்களுக்கு சாப்பாடு போடலாம். நான் வந்து ஃப்ரோசன் பிராயின் ஸ்ட்ரிம்ப் கொடுக்க போகிறேன். பிராயின் ஸ்ட்ரிம்ப் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன், மீன்களுக்கு நல்ல நேச்சுரலான உணவு, ஈஸியாகவும் செமிப்பாடடையும். எந்த மீன்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் எப்படி சாப்பிடுவினமண்டு. எல்லோ தேங்க்ஸ் செம குயிக்காக சாப்பிடும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நான் நம்புகிறேன். இதை போல் நான் தொடர்ந்து மீன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் என் சேனலில் போடுவேன். அதை பார்க்க விரும்பினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களை விட்டு சஞ்சய் கோபலஸ்தேக்கேன்.